அப்படிலாம் செல்வத்தோட வாழ்ந்துட்டு சில பேர் செல்வம் இல்லாமல் அப்படிப்பட்டவங்க வந்துட்டு என்ன பண்ணுறது, நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் சில டிப்ஸ் சொல்லுங்கள் சார். ஒருவர் நல்ல முறையில் வாழ்ந்தார் அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே அந்த வாழ்ந்தவர் வீழாமல் இருக்கணும் அப்படின்னா, வாழ்ந்தவர் வீழ்ந்தார் அப்படிங்கிற சொல்லுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா, அதற்கு வாராகியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தினம் தினம் புது புது பல்வேறு ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் கே டாக்டர் ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு காலத்தில் வந்து நாங்கள் ஓஹோன்னு வாழ்ந்தோம், அப்போல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு நாங்கள் அந்த காலத்தில் வந்து கேட்டு பாருங்கள் அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் செல்வத்தோடு வாழ்ந்துட்டு சில பேர் செல்வம் இல்லாமல் அவங்க நிற்கதையாக நிற்கும் போது அவங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வந்துட்டு என்ன பண்ணுறது, நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் சில டிப்ஸ் சொல்லுங்கள். பொதுவாக தன்னுடைய வாழ்க்கையில் கடை நிலையிலிருந்து முயற்சி எடுத்து முதல் நிலைக்கு வந்தவங்க மீண்டும் அந்த கடை நிலைக்கு போகக்கூடிய சூழல் இருந்துன்னு வைங்களே, அது மிகப்பெரிய வேதனை அப்படிங்கிறத விட சொல்ல முடியாத சோதனையாகவே இருந்துகிட்ருக்கும். வாழ்ந்தவங்க கெடக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவங்க நமக்கு வக்கணையாகவே சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது வசதி வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க மேலும் கஷ்டப்பட்டு கெட்டு போகும்போது அதில் வந்து நம்ம சமாதானப்படுத்தி தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்துகிட்டு இருக்கோம். நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போனாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய நரக வேதனையாக இருந்துகிட்டு இருக்கோம். அதாவது உயிரோடு இருக்கும் பொழுது ஒருவர் வந்து நரகத்தை அனுபவித்த மாதிரி மிக மிக வேதனையாக கொடிய கொடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அவமானமாகவே, அதாவது உங்களுடைய மனசுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் கொடுக்கக்கூடிய, தேவையில்லாத வருத்தங்கள் கொடுக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதும் நாம் மறுக்க முடியாது. அந்த மாதிரி அதாவது ஒருவர் நல்ல முறையில் வாழ்ந்தார் அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே அந்த வாழ்ந்தவர் வீழாமல் இருக்கணும் அப்படின்னா, வாழ்ந்தவர் வீழ்ந்தார் அப்படிங்கிற சொல்லுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா, அதற்கு வாராகியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது அதாவது கை கொடுக்கக்கூடிய, அதாவது கரை சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சாஸ்தாங்கமாகவே நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இது மட்டுமல்ல, ஒரு செல்வம் இருந்தது, அந்த செல்வம் இழந்ததுக்கப்புறம் திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற பரிகாரத்தை பார்க்கறதுக்கு, வழிபாடு பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இழந்த கௌரவம் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கு, ஒருவர் வந்து நல்ல ஒரு வெகுமானமாக வாழ்ந்துகிட்டு இருப்பார், தேவையில்லாமல் அவருடைய வாழ்க்கையில் அவமானம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அந்த மாதிரி இழந்த செல்வமாக இருந்தாலும் சரி, இழந்த அவமானமாக இருந்தாலும் சரி, நலிந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பிரிந்த குடும்பமாக இருந்தால் இதுவெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய, திரும்ப சேரக்கூடிய அமைப்பு வேண்டும் அப்படின்னா, அதற்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வாராகி அம்மன் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. அந்த வாராகி அம்மனை வந்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய காலங்கள் தேய்பிறை காலங்களாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்குது. தேய்பிறை சனிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக வாராகி அம்மனை வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி மற்ற தெய்வங்களை வந்து வழிபாடு வச்சுக்கிறோம். வழிபாடு வச்சதுக்கப்புறம் வழக்கமான வேலையில் நம்ம ஈடுபடுறோம். ஆனால் வாராகி அம்மனை வந்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த வழிபாடு வச்சதுக்கப்புறம் அந்த தொழிலுக்கான, செல்வத்துக்கான, வியாபாரத்துக்கான முயற்சிகளை தளர்ச்சி இல்லாமல் நீங்கள் எடுக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் வாராகியம்மனை வழிபாடு வச்சுக்கிட்டு எந்த முயற்சியும் செய்யாமல் நமக்கு திரும்ப கிடைக்கும்னு இருந்தீங்க அப்படின்னா, அது மேன்மேலும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத வருத்தத்தை வாழ்நாள் முழுவதும் கொடுக்குங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பொருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி வாராகியம்மன் வழிபாடு, வாராகியம்மனை வழிபாடு வச்சுக்கும் பொழுது வெறுமனே ஆசை மட்டும் இல்லாமல் வாராகியம்மன் வழிபாடு வைக்கும் பொழுது வைராக்கியத்தோடு வழிபாடு வச்சுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கணும். ஒன்று, அந்த மாதிரி வாராகியம்மனை வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது சனிக்கிழமை நாள் தொடர்ந்து 8 வாரம் சனிக்கிழமை நாளில் வாராகி அம்மனுக்கு அதாவது வெண்கடுகு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி அந்த நமஸ்காரம் வச்சுக்கிறது, வேண்டுதல் வச்சுக்கிறது, அந்த 8 வாரமும் அதிகபட்ச வைராக்கியமான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும்
கிடைக்கிறது அப்படிங்கிறத விட திரும்ப கிடைப்பதற்கான வழிவகைகள் இந்த எட்டு வாரத்தில் ஆரம்பிக்கும். நட்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இடமில்லாமல் நல்ல வகையில் திட்டம் போட்டு நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை இந்த வாராகியம்மன் உங்களுடைய வாழ்நாளில் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து வழக்கமாகவே தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி வாராகியம்மனை வந்து இடைவிடாது எட்டு வாரம் வழிபாடு வச்சுக்கலாம். ஒன்று, அப்படி எட்டு வாரம் தொடர்ந்து வழிபாடு வச்சு கூட உங்களுக்கு நட்டம் வந்து இன்னும் சரி கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில், உங்களுடைய ஜாதகத்தில் அதிகபட்சமான கடுமையான தோஷம் இருக்கிற பட்சத்தில், இந்த எட்டு வாரம் சொன்னோம் இல்லையா, இந்த எட்டு வார சனிக்கிழமை அப்படிங்கிறத வந்து தேய்பிறை சனிக்கிழமை மட்டும், எட்டு சனிக்கிழமை தேய்பிறை சனிக்கிழமையில் இந்த மாதிரி வந்து வெண்கடுகு தீபமேற்றி வாராகியம்மனை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் வந்து உங்களுடைய அதாவது கண்ணு பார்க்க கைவிட்டு போன நிறைய பேருக்கு தன்னோட கண்ணுக்கு முன்னாடியே சொத்து அழியும், கண்ணுக்கு முன்னாடியே செல்வம் அழியும், கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சில தவறுகள் நடக்கும், ஆனால் அதை திருத்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே கைவிட்டு போன பொன்னும் பொருளும் மீண்டும் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு வாராகி வழிபாட்டுடைய மிகப்பெரிய சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி வாராகி அம்மனை வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த வாராகியம்மனுக்கு விளக்கு ஏற்றும் பொழுது, அந்த வாராகியம்மனுக்கு விளக்கு ஏற்றும் போது நல்லெண்ணெய் ஊற்றும் பொழுது, அந்த நல்லெண்ணெய் ஊற்றக்கூடிய அந்த நேரத்தில் நல் எண்ணத்தோடு ஒரு சில நமஸ்காரம், ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் நேர்த்தியான பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனைக்கு மேலே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வைராக்கியம், இந்த விஷயத்தை நான் அடைஞ்சேன் தீருமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்போம் இல்லையா. சாதாரணமாக ஒரு திரைப்படம் போனோம்னு வைங்களே, அந்த திரைப்படத்தில் நகைச்சுவை அதிகமாக இருந்து வைங்களே, வெளியில் வரும்போது சிரிச்ச முகத்தோடு வருவோம். அதே திரைப்படத்தில் வந்து சோகமான ஒரு சூழல் அதிகமாக இருந்தது அப்படின்னா வெளியில் வரும்போது கொஞ்சம் சோகமாக வருவோம். அதே திரைப்படத்தில் வந்து சண்டை காட்சிகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வெளியில் வரும்பொழுது வீரமாக வருவோம். அதாவது சைக்கிள் ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுதே ஒரு வீரமாக உதச்சி ஒரு தெனாவட்டை எடுக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். அந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய மனசு மாறுது இல்லையா. அதே மாதிரி வாராகியம்மனை வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து அந்த வைராக்கியம் அப்படிங்கிறத, எந்த சூழலிலும் இந்த விஷயத்தை நான் அடைஞ்சே தீருவேன், இதற்கான முயற்சி அப்படிங்கிறது முழு மனதோடு எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைராக்கியமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வர சித்தியான ஒரு மிகப்பெரிய வரம் அந்த வாராகி அம்மன் உங்களுக்கு கொடுப்பது திடம். சார், இந்த வாராகி அம்மன் வழிபாடு ரொம்பவே முக்கியம், அதோட பயன்கள் என்ன, சக்தி வாய்ந்த தெய்வம் அவங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் என் கணிதம், தினப்பலன், வாரப்பலன், ஆன்மீக தகவல் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. நீங்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.